Welcome back to my channel. Iniki 10 most commonly asked questions about baking. Engitta keta questions enna la abingiradha indha video la na address panna poran. Ikkave enoda previous videos la address panirukra topic ah indha video la thirumba discuss panna poradala. Adalathiyum skip panna poran. Oru vela neenga idha enoda video first time paakringa appadina adoda link ellathiyume na keela description la leave pandren. Kandipa check panni paarenga. So oru vela neenga beginner ah irundinga appadina indha video kandipa ungalku informative ah useful ah irukum appadina nambaren. Ipo vaanga video ku la pogalam. All purpose flour, cake flour, bread flour, இதெல்லாத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? சோ இதோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ரோட்டீன் கண்டென்ட் தான். இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் தான் நம்மளோட பேக்டு ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குங்கறத டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஃபர்மா கொஞ்சம் டென்ஸா இருக்கணும். சோ அந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் நம்ம ஃபிளார்ல வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். வேற கேக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கேக் வந்து சாஃப்டா இருக்கணும். சோ அதனால கேக் ஃபிளார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கேக் ஃபிளார்ல 6-8% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். ஆல் பர்பஸ் ஃபிளார்ல 10-12% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். வெரஸ் பிரெட் ஃபிளார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 12-14% ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். ஆல் பர்பஸ் ஃபிளார வச்சு ரெண்டும் நீங்க வந்து இன்டர்ச்சேஞ்சபிளி யூஸ் பண்ணிக்கலாம். சோ கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க ஆல் பர்பஸ் ஃபிளார் ஒன்று வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேக் ஃபிளாருக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரெட் ஃபிளாருக்கு பதிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டட் பட்டர் நம்ம பேக்கிங்ல யூஸ் பண்ணலாமா? வெல் என்னோட பேக்கிங்ல பாத்தீங்க இல்ல நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு வந்து நான் தனியா ஆட் பண்ணிக்குவேன். நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா டேஸ்ட் வந்து அப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க தெரியாம அன்சால்ட்டட் பட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க ரெசிபியில இருக்க சால்ட்டை கட் டவுன் பண்ணிருங்க ஃபுல்லா. அடுத்தது கேன் ஐ சப்ஸ்டிடியூட் க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும். நான் ஆல் பர்பஸ் ஃபிளாருக்கு பதிலா ஹோல் வீட் ஃபிளார் ரிப்ளேஸ் பண்ணலாமா, இல்ல பட்டருக்கு பதிலா ஆயில் ரிப்ளேஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும். இதுக்கு ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா பண்ணலாம், ஆனா ஒரு வேரியபிளா ஒரு டைம்ல சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க உங்க கொடுத்திருக்க ரெசிபில ஆல் பர்பஸ் ஃபிளாருக்கு பதிலா நீங்க ஹோல் வீட் ஃபிளார் ரிப்ளேஸ் பண்றீங்க அப்படின்னா அதை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுங்க. அது கூடயே பட்டருக்கு பதிலா ஆயில் ரிப்ளேஸ் பண்றது, எக்குக்கு பதிலா கர்டு ரிப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி ஓவரா எல்லாத்தையுமே ஒரே டைம்ல பண்ணாதீங்க. ஏன்னா எதுனால நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சுங்கிற ஐடியாவே இல்லாம போயிடும். சோ ஒரு வேரியபிள ஒரு டைம்க்கு சேஞ்ச் பண்ணுங்க. ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருக்க மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்டோட ஃபங்க்ஷன் ஒவ்வொரு இடத்துல டிஃபரெண்டா இருக்கும். எக்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எடுத்து ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது. சோ இதெல்லாத்தையும் பத்தி நான் டீடைல்டா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னொரு நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்தது டு ஐ ரியலி நீட் க்வெஸ்சன். சோ கண்டிப்பா எங்க பார்ச்மெண்ட் பேப்பர் தேவையா, கண்டிப்பா ஸ்டாண்ட் மிக்சர் தேவையா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. கண்டிப்பா எல்லாமே தேவை அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமலும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஆனா அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம ஹெட் ஏக் இல்லாம ஈஸியா வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கோங்களேன். பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்க கேக் டின்ஸ் கிளீன் பண்றது ஈஸியா இருக்கும். உங்க கேக்ஸ் வந்து நம்ம அவ்வளவு எஃபர்ட் போட்டு செஞ்ச கேக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா வந்துடும். அது இல்லாட்டியும் நீங்க ஒரு டின்ல பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு ஃபிளாரை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பார்ச்மெண்ட் பேப்பர் மாதிரி வேலை செய்யும். ஆனா அது சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்கு. வேற பார்ச்மென்ட் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா 100% கண்டிப்பா வந்து ஃபெயில் ஆகாது. அடுத்து ஸ்டாண்ட் மிக்சர். ஸ்டாண்ட் மிக்சர்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வேணும்ங்கற அவசியம் எல்லாம் இல்ல. நான் ஜெனரலா என்னோட பேக்கிங் எல்லாம் வந்து எலக்ட்ரிக் விஸ்கும் ஹேண்ட் பீட்டரும் தான் வச்சிருக்கேன். ஆனா என்ன அப்படின்னா இதெல்லாம் வச்சு வர்க் பண்றப்போ நம்மளோட பிரசன்ஸ் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும். வேற ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது வேலை நடந்துகிட்டே இருக்கும், நம்ம அடுத்த வேலையை சைட் பை சைட் பாத்துக்கிட்டே இருக்கலாம். சோ அந்த மாதிரி சின்ன அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் இது கண்டிப்பா வேணுங்கிற அவசியம் இல்லை. நான் முன்னாடியே என்னோட கேக் ஸ்பஞ்சஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாமா? வெல் எஸ் கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். ஆனா அது நீங்க செய்யறப்போ ரொம்ப சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. உங்க ஸ்பஞ்ச் பேக் ஆன உடனே அது வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆயிருக்கணும், கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது. அது கம்ப்ளீட்டா கூல் ஆன உடனே ஒரு கிளிங் ராப் போட்டு அதை நல்லா எந்த காத்து போகாத மாதிரி கவர் பண்ணிருங்க. நீங்க 1 day யூஸ் பண்ணிருவீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வைங்க, இல்ல கொஞ்சம் லாங் டைம் ஒரு 1 week அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் இன்னும் லாங்கா கிடைக்கும். யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு வந்துருங்க, அடுத்த நாள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கப்ஸ் அண்ட் கிராம் மெஷர்மெண்ட். நான் எப்பவுமே பேக்கிங்க்கு ரொம்ப அக்யூரேட் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால நான் வெயிங் ஸ்கேல் வச்சு கிராம்ஸ்ல மெஷர் பண்ணி எடுத்துக்குவேன். நான் வந்து கப்ஸ் ப்ரிஃபர் பண்ற ஒரு பர்சன் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மெஷர்மெண்ட் டிஃபர் ஆகும். நிறைய பேர் 250 ml கப் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் 200 ml கப் வச்சிருப்பாங்க. சோ ஒரு கப் அப்படின்னு சொல்றது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. வேற
கிராம்ஸ்ல பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்பு வர்றதுக்கான சான்ஸ் கிடையவே கிடையாது. பட் ஒருவேளை நீங்க கப்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கப்ஸ்ல ஃபுல்லா உங்க மாவை ஃபில் பண்ணிட்டு அதை வந்து லெவல் பண்ணணும். சோ அதோட ஹெட்டை வந்து நீங்க ஒரு கத்திய வச்சோ இல்ல ஸ்பூனோட பேக்கை வச்சோ ஈக்குவலா லெவல் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு கப் அப்படிங்கிறது 200 கிராம் சுகர்னு சொல்றீங்க, ஆனா ஒரு கப் மைதாவை 130 கிராம் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறது. சோ இதுக்கான ஷார்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொருளோட வெயிட் வந்து டிஃபர் ஆகும். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட 1 கிலோ கல்லு தராங்க, 1 கிலோ பஞ்சு தராங்கன்னு வச்சுக்குவோம். அந்த 1 கிலோ கல்லை ஃபில் பண்றதுக்கு 1-5 கப் ஆகுது அப்படின்னா, அதே 1 கிலோ பஞ்சு ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் 10 கப் ஆகுது ஆகும். ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப கம்மி, ஆனா ஸ்பேஸ் அதிகமா பிடிக்குது, கரெக்டா? சோ இதுதான் கான்செப்ட். இதே தான் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வெயிட் டிஃபர் ஆகுறதுக்கான ரீசன். அடுத்து ஃப்ரீக்வெண்ட்டா வர ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒரு சைட் ஆஃப் மை பேக் ப்ராடக்ட் மட்டும் பேர்ன் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது அவன்ல இருக்கப்போ. இதுக்கான வெரி ஆப்வியஸ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க பேக் பண்றப்போ உங்களோட பேக்கிங் ட்ரே இருக்குல்ல, அதுல கேக்ஸ் வச்சிருந்தீங்கனாலோ குக்கீஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ, ஒரு சைட் மட்டும் பேக் ஆகுது அப்படின்னா பாதி டைம் ஆன உடனே, சே ஃபார் 30 மினிட்ஸ் பேக் ஆகுது அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் ஆன உடனே உங்களோட ட்ரேவை வந்து இன்சைட் அவுட் திருப்பி வைங்க. சோ வெளியிருக்க பார்ட் உள்ள போகிற மாதிரியும், உள்ள இருக்க பார்ட் வெளியே வர்ற மாதிரியும் வைங்க. அப்ப வந்து பேக்கிங் ஈவனா நடக்கும், ஒரு சைட் மட்டும் கரியாது. அடுத்தது நான் கேக் பேட்டர்ல என்ன சுகர் யூஸ் பண்ணணும், ஃப்ராஸ்டிங்க்கு என்ன சுகர் யூஸ் பண்ணணும். சோ கேக் பேட்டர்னு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சுகர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா நான் பர்சனலா கிரானுலேட்டட் சுகர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் அது ப்ரிஃபர் பண்றதுக்கான ரீசன், நான் நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி க்ரீமிங் ப்ராசஸ்ல வந்து அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் ஷார்ப்பா இருக்கிறதுனால என்னோட பட்டரை வந்து நல்லா ஏரேட் பண்ணும், விச் இன் டர்ன் என்னோட கேக்கை வந்து ஃப்ளஃபியாவும் சாஃப்டாவும் வச்சிருக்கும். ஆனா நிறைய பேரு சுகர் வந்து டிசால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. இன்ஃபேக்ட் நானும் வந்து அது ஃபுல்லா டிசால்வ் ஆகணும்லாம் நான் யூஸ்வலா பார்க்க மாட்டேன். அவன்ல பேக் ஆகிறப்போ இந்த சூட்ல வந்து சுகர்ஸ் மெல்ட் ஆயிடும். சோ அதனால உங்களுக்கு அந்த நெருநெருப்பெல்லாம் இருக்காது. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க கிரானுலேட்டட் சுகர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நல்லா அதை மிக்ஸ் பண்றப்போ வந்து அடியில எங்காவது சுகர் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஈவனா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இல்ல இந்த சுகர் வந்து கண்டிப்பா என்னோட பேட்டரில டிசால்வ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களோட கிரானுலேட்டட் சுகரை ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து அதை ஒரு அளவுக்கு ஃபைனா மாத்திருங்க. ரொம்ப சூப்பர் ஃபைனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, பட் ஃபைனா இருந்துச்சுன்னா போதும். அதை வந்து காஸ்டர் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானுலேட்டட் சுகருக்கு பதிலாக அந்த சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். வேற நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பவுடர் சுகர் ஏகே ஐசிங் சுகர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஃப்ராஸ்டிங்லயோ ஐசிங்லயோ வந்து அந்த நெருநெருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. சோ அதனால அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு சுகர் கம்ப்ளீட்டா கிரீமோட டிசால்வ் ஆயிருக்கணும். சோ அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து ஐசிங் சுகர் தான். சோ உங்க பேட்டருக்கு கிரானுலேட்டட் சுகர் ஆர் காஸ்டர் சுகர் யூஸ் பண்ணலாம். உங்க ஃப்ராஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணிக்கங்க. சோ அடுத்தது, should I have to cool my slices in the pan? எஸ், கண்டிப்பா யூ ஹாவ் டு. உங்க கேக்கோ குக்கீஸோ அவன்ல இருந்து வெளியே வந்தோடனே உடனே அதை நீங்க எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் அது அந்த ஹீட்லயே வந்து கொஞ்ச நேரத்துக்கு குக் ஆகும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் அந்த கேக் டின்ஸ்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆர் குக்கியா இருந்துச்சுன்னா கேக் அந்த பேக்கிங் ட்ரேல இருந்து அதை வெளியே எடுக்காதீங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வயர் ராக்குக்கு மாத்துங்க. அதுக்கு முன்னாடியே மாத்தினீங்க அப்படின்னா கேக்ஸ் வந்து ஒரு மாதிரி கிரம்பிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அடுத்தது கேரமல் பத்தின ஒரு க்வெஸ்சன். நீங்க கேரமல் ரெடி பண்ணிட்டு அது கேக் டின்ஸ்ல ஊத்துன உடனே அது வந்து ஹார்ட் ஆயிடும். ஒருவேளை அது கேக் டின்ஸ்ல ஊத்துறதுக்கு முன்னாடியே ஹார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஜஸ்ட் நீங்க கொஞ்ச நேரம் ரீஹீட் பண்ணுங்க. ஒரு மேபி ஒரு 1 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் அப்பவே வந்து அது பழைய அந்த லிக்விட் ஃபார்முக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துடும். அதுக்கப்புறம் அதை உடனே வந்து கேக் டின்ஸ்ல மாத்திருங்க. அதுல இன்னொருத்தங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அது கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நீங்க இப்போ ஒரு கிரீம் கேரமல் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அந்த கேரமல் ஒருவேளை கழுவுறப்போ அந்த பேன்ல ஸ்டிக் ஆயிட்டு வெளியே வர மாட்டேங்குதுன்னா, நல்லா சுடுதண்ணி எடுத்து அதுல ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சுகர் வந்து சீக்கிரம் டிசால்வ் ஆகி நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அவ்வளவுதான், நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாத்தையும் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற எங்காவது என்னை பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.